வணக்கம் தலைவர். வணக்கம். என்ன சார், மூன்று முகம் ரஜினி நினைப்பா? என்னது, உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசருங்களை பார்க்க வர்ற ஏழைங்களுக்காக தானே சார் இந்த சேரு? ஆனா உன்ன மாதிரி ரவுடிகளுக்கு இல்ல. என்னரா? நான் ரவுடிகளுக்கும் மேல. என்ன சொன்ன? கையிடுங்க, எடுங்க. இங்க என்ன நடக்குது? மனுஷனோட பொறுமையை சோதிக்கிறாங்க. கடந்த 6 மாசமா எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எங்க கட்சியை சேர்ந்த எத்தனை பேரை வெட்டி கொண்டிருக்காங்க. உங்க போலீஸால இதுவரைக்கும் ஒரு கொலைகாரனையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக எவனையாவது பிடிச்சு உள்ள போட வேண்டியது. அவங்க யார் மேலயாவது இதுவரைக்கும் கேஸ் போட்டிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு அமைதியா பேரணி நடத்திட்டு இருந்த எங்க ஆளுங்களை தேவையில்லாம பிடிச்சு லாக்அப்ல போட்டிருக்கீங்க. ரோட்ல கலாட்டா பண்றதுக்கு பேரு தான் அமைதி பேரணியா? கலாட்டா பண்ணது நாங்க இல்ல. அது சரி, மத்தவங்க மேல பழிய போடாதீங்க. நீங்க தான், உங்க ஆளுங்க தான், பேரணியில இருந்தவங்க தான். இல்ல, அந்த பேரணிக்கு சம்பந்தம் இல்லாத ரவுடிகளும் கை கூலிகளும். பேரணிக்கு நாங்க முன்னாடியே அனுமதி வாங்கியிருக்கோம், ஆனா எங்க பேரணிக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காது உங்க தப்பு தான். எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றியா நீ? புதுசா அந்த ஸ்டேஷனுக்கு வந்த உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு அப்பாவிய லாக்கப்புல வச்சு அடிச்சு அவனோட அன்றாயிரம் கயிறுலயே தூக்கு போட வச்சு ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு அப்பாவி கைகால உடைச்சது. 15 வயசு கூட ஆகாத ஒரு பொண்ணை பல பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணது. இது எல்லாத்துக்கும் உடந்தையா இருந்தது இந்த நிக்கிறான இவன் தான். தங்கப்பன், ஸ்டேஷனுக்கு வந்து இப்படி தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? கண்மூடித்தனமா அடிச்சு பல பேர் ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்கீங்க. அரஸ்ட் பண்ண எல்லாருமே லாக்கப்புல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அவங்க உடம்புல ஒரு கீரல் விழுந்தா கூட நீங்க தான் பதில் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உனக்கு சேர்த்துதான். ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே டாக்டர். ஆகட்டுங்க, ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சது. முடிஞ்சது, கூட்டிட்டு போங்க டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். இன்னாலே இங்க ஏறி படுத்திருக்கான். உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையும் என்னன்னு சொல்லிட்டான்ல டாக்டர். போலீஸ்காரங்க அடிச்சு அடிச்சு என் உடம்பு மொத்தமும் டேமேஜ் ஆயிடுச்சு டாக்டர். இந்த ஒயரை வச்சு என்ன கொஞ்சம் சோதனை பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவை இருக்கு டாக்டர், உங்களுக்கு இல்லை ஆனா எனக்கு. அப்புறமா உங்களை கொஞ்சம் நல்லாவே கவனிச்சுக்கிறேன். இப்ப என்ன கொஞ்சம் சோதனை பண்ணுங்க டாக்டர். சொல்றத மரியாதையா கேக்குறியா இல்ல அட்டெண்டரை கூப்பிட்டவா? ஐயோ, அட்டெண்டரை கூப்பிட வேண்டாம், என்ன அட்மிட் பண்ணி பேஷண்ட் ஆக்குங்க. ஐயோ, எனக்கு எப்படியாவது ட்ரீட்மென்ட் கொடுங்க. என்ன என்னங்க பிரச்சனை? இந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அட்மிட் பண்ண சொல்லி அட்டம் பிடிக்கிறாரு. என்னடா இல்ல, இங்க படுத்துக்கிற நம்ம கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சேவை, ஒரு தைரியம், துணைக்கு இருக்கலாம். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு என்ன பிரச்சனைங்கறத டாக்டர் பாத்துப்பாங்க, அதுக்கு நீ தேவையில்ல. நீ கிளம்பு. சில நேரங்கள்ல மூச்சு திணறி ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. சைக்கலாஜிக்கல் ஃபீல். அண்ணனோட இறந்த நாள் வருதுல, அதனால இருக்கலாம். நீங்க வீட்டுக்கு வராதுக்கு காரணம் நான் தானே, எனக்கு தெரியும். ஹலோ மஞ்சுளா. ஹலோ சரத். இவரை தெரியும்ல, மிஸ்டர் சிவதாஸ். ஸ்டாலின் சிவதாஸ்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் நான் கிளம்புறேன். என்ன நீ இந்த ரவுடியோட பேசிட்டு இருக்க? இல்ல சரத், அவர் ஒன்னும் ரவுடி இல்ல, எங்க அண்ணனோட நெருங்கிய நண்பர். ஒன்னதான் படிச்சாங்க, அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. அம்மாக்கு இவங்க ரெண்டு பேருமே சொந்த பிள்ளைங்க மாதிரி தான் இருந்தாங்க. எம்ஏ ஃபைனல் இயர் எழுதும்போது பரீட்சை ஹால்லேயே ஒரு பிரச்சனை, அதுவே பெரிய கலாட்டா ஆகி எங்கள் அண்ணனை குத்தி கொண்டுட்டாங்க. சிவதாஸ் மடியில் தான் எங்கள் அண்ணனோட கடைசி மூச்சு பிரிஞ்சுது. ஒருவேளை அந்த சம்பவத்தால் தான் இவர் கட்சியில் இவ்வளோ தீவிரமாக இருக்காரோ என்னமோ. இல்லைனா உங்களை மாதிரி ஒரு ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ ஆக வேண்டியவர். ஆனால் போலீஸ் ரெக்கார்டில் அவர் ஒரு ரவுடி, பார்ட்டி குண்டாஸ். ஊர்ல எந்த இடத்துல அமைதி இருக்கு? தினம் வெட்டு குத்து கொலை தானே நடக்குது. அதனாலதான் இந்த கவர்மெண்ட் உடனே ராஜினாமா பண்ணும் நாங்க சொல்றோம். சார், நீங்க முதலமைச்சரா இருந்தப்போ இதை விட வன்முறை அதிகமா இருந்தது. ஆமா, அன்னைக்கு ராஜினாமா பண்ணணும் உங்களுக்கு தோணலையே. நீ கேடையும் பத்திரிகை ஆளு தானே, நீ தான் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேப்ப. ஏய்யா, நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பத்திரிகைக்காரனா இருந்தவனா? ஆனா உங்களோட கட்சி பத்திரிகையோட எடிட்டர் முடிவு பண்ற விஷயத்திலேயே உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. ஒத்துமையா நாங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டோம்.
இப்ப நடக்கிற பிரச்சனைகள்ல தோழரே தலைவர் உங்களை வர சொன்னாரு. என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? உட்காருங்க. சுப்புவோட இறுதி ஊர்வலத்துல எனக்கு கலந்துக்கணும்னு தோணல. சுப்பு பார்ட்டிக்கு விசுவாசமா தான் இருந்தான். இருந்தாலும் எதுக்காக நீ அவனை கொலை பண்ண நீ சொல்ல மாட்ட? எனக்கு தெரியும். படிக்கிற காலத்துல இருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்ட்டியோட சீஃப் கமிட்டி மெம்பராகி எம்ஓஎஸோட நிரந்தர செக்ரட்டரியா உனக்கு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியில கொஞ்சம் பங்கு எனக்கு இருக்கு இல்லையா? ஆனா அன்னைக்கு உன்னை எடுத்தவும் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட கொள்கையை நீ ஆதரிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? சுப்பு மேலையும் நம்ம கட்சி மேலையும் எனக்கு தனிப்பட்ட விரோதம் எப்பவும் கிடையாது. அவன் மேல எனக்கு பகனு பார்த்தா அவனால காட்டி கொடுக்கப்பட்டு நம்ம கட்சிக்காரங்க இறந்துட்டாங்க. தண்ணியில புணமா கிடந்த நம்ம தோழரோட முகம் இன்னும் எனக்கு மறக்கல. அவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யறதுக்கு முன்னாடி அவனோட கார்ல போனதுக்கு என்கிட்ட சாட்சிகள் இருக்கு. அன்னைக்கு இந்த கொலைக்கும் சுப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரகசியமா அவனை பின்தொடர்ந்தப்போ பிஎஸ்எஸ் ஆளுங்க கூடயும் நரேந்திர குரூப் கூடயும் இவன் தொடர்பு வச்சிருக்கிறது தெரிஞ்சுது. அது உண்மைங்கிற மாதிரி கொலை குற்றத்திற்காக உள்ள போன நரேந்திரோட ஆளுங்க வெளியே வந்துட்டாங்க. சுப்பு அவங்க ஆளுங்க கூட பேசிட்டு இருக்கிறத நம்ம விஸ்வா பார்த்துட்டான். அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அங்க போனதாலதான் விஸ்வா தப்பிச்சான். எனக்கு வேற வழி தெரியல. சுப்புவை தண்டிக்க வேண்டியதாயிடுச்சு. அவன் கட்சிக்கு துரோகம் பண்ணதை தவிர அவன் மேல எந்த விரோதமும் இல்லை. அப்புறம் நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னதுக்கு வேற ஒரு முக்கிய காரணம் இருக்கு. நம்ம பத்திரிகையோட டைரக்ட் போர்டுக்கு சிஜியோட பேர் தானே சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனா இன்னும் பதில் அவர்கிட்ட இருந்து வரல. உனக்கு தான் அவரை நல்லா தெரியுமே. ஒரு தடவை அவரை போய் நேரில் பாரு. அடடே எப்படி பாருக்க, ரொம்ப நாளா சொன்ன பார்த்து. வா வா உட்காருப்பா. நீ இங்க இருந்து ரெண்டு புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்னும் படிச்சு முடிக்கல, படிச்சதும் கொண்டு வர. நான் இங்க இருந்து உன்னை தவிர வேற யாருக்குமே புத்தகம் கொடுத்ததில்ல. நல்ல விஷயம்தான். ஆனா நான் உங்களை பார்க்க வந்தது டைரக்ட் போர்டில் மெம்பர் ஆகிறதுக்கு கூப்பிட வந்தேன். பத்திரிகை நடத்துறதுக்கு நீங்க ரொம்ப உதவியா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அதனாலதான் நான். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அடி உத குத்துன்னு இருக்கிறவங்களுக்கு நடுவுல என்ன கொண்டு வரதுக்கு நீ ட்ரை பண்ண. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே இல்ல. இருக்குடா, வெளியில தெரியலனா கூட கட்சிக்கு இடையில அபிப்பிராய பேதங்கள் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு அப்படி தோணல. நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க, சில பேர் நேர்லயே வந்து சொல்றாங்க. இப்ப கட்சி பிரிஞ்சு போறதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்துல 48லயும் 49லயும் நடந்த விஷயத்த சொல்றேன் கேளு. அன்னைக்கு ஸ்டாலின் இருந்தாரு, ரெண்டு கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு மாஸ்கோவில் வச்சு பிரச்சனையே தீர்த்து வச்சாரு. ஆனா 62ல என்ன நடந்தது? கட்சி துண்டு துண்டா பிளந்துடுச்சு. அதுதான் இங்கேயும் நடக்க போகுது தெரியுமா? இல்ல, அந்த மாதிரி நடக்காது. முன்னாடி நடந்த கட்சி பூசல் அர்த்தம் இல்லாம இருந்துச்சு. யாரு எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாம. ஆனா இப்ப கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. தலைவர்களுக்குள்ள எப்பவும் இருக்கிற சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. அதைத்தான் மாத்தணும்னு நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக வயசானவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு மட்டும்தான் அனுபவம் இருக்கு, அவங்களையே மாத்தணும். வயசாகிறது அவங்க தப்பு இல்லையே. உண்மைதான். என்னுடைய அனுபவத்தை பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். படிப்பை முடிக்க முடியாம என்ன காலேஜ்ல இருந்து வெளியேற்றப்பட்டு குடும்பத்தில இருந்தும் சொந்தங்கள்ட்ட இருந்தும் தனிப்பட்டு கட்சிக்காக மட்டுமே வாழ்ந்த வேணாம். அதான் என்னுடைய மூச்சு. உன்னோட வயசுல ஒரு பெரிய கட்சியுடைய வெற்றிகளை நிறைய தடவை கண்ணால பார்த்த வேணாம். எத்தனையோ பேரணிகள் போராட்டங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுல. ஆனா அதையெல்லாம் விட இப்போ நான் இருந்த கட்சி இன்னைக்கு பிளவுட போகுது. அதான் வேதனையா இருக்கு. நீங்க தேவையில்லாம கற்பனை பண்றீங்க. அப்படி எதுவுமே நடக்காது. நடக்காதுன்னு தோணுதா? நடக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம் இங்க வா. வாங்குறல்ல, நிறைய தடவை சொல்லி விட்டும் பொண்ணை நீ அனுப்பவே இல்லை. உன் கள்ளச்சாராய பிசினஸ்க்காக பொண்ணையும் அம்மாவையும் உள்ள தூக்கி போட்டுருவ. என்னை பத்தி தெரியல உனக்கு. மரியாதையா பொண்ணை அனுப்பிவை. போயா. அதோ தோழரே வராரே. எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? தண்ணி எடுக்க பக்கத்துக்கு போயிட்டு வரோம். அங்கேயும் பிரயோஜனம் இல்ல, வத்தி போச்சு. எங்க கஷ்டத்தை பாக்குறீங்கல்ல தோழரே, நீங்களா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. சரி, கண்டிப்பா ஒரு வழி பண்ணுவோம். உங்களுக்கு புண்ணியமா போகும் தோழரே. உட்காரு. தோழர்கிட்ட சொல்லியாச்சுல்ல, இனி விடுவு காலம்தான் தம்பி. என்னாச்சுக்கா? அந்த இன்ஸ்பெக்டர் தடியா ரொம்ப நாளா எங்களை தொல்லை பண்றான். என் பொண்ணு அவனுக்கு வேணுமா? ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நானும் என் பொண்ணும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கெட்ட பேரும் வராம யாருக்காவது என் பொண்ணை பத்திரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றது என் ஆசை.
ஆனா இனிமேல் அந்த நம்பிக்கை எனக்கு இல்லப்பா. இப்ப கூட வந்து அவன் எங்களை மிரட்டிட்டு போறான். பொண்ணு அனுப்பி வைக்கலன்னா ரெண்டு பேரையும் பிடிச்சு உள்ள வச்சிடுவானா? வேற யாருக்கிட்டயும் நாங்க சொல்ல முடியாது. எங்களை நீ தான்ப்பா காப்பாத்தணும். சார் என்னடா சார் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்திருக்க? பொண்ணா? எந்த பொண்ணு? என்ன சார் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நம்ம சரதாக்காவோட பொண்ணு அமுதா. ஒரு ராத்திரிக்கு வேணும்னு கேட்டீங்கல்ல, ஒரு ராத்திரி என்ன வாழ்க்கை பூரா நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி பேசாம வெளிய போடா. கோச்சிக்காதீங்க சார், இப்பவே கூட்டிட்டு வந்துறேன். அட வெக்கப்படாத, சீக்கிரம் வா. நம்ம சார் தான், அவ ரொம்ப வெக்கப்படுறா. இந்த பொண்ண நீங்க தாராளமா வச்சுக்கலாம். பதிலுக்கு உங்க வீட்ல இருக்கிற உங்க பொண்டாட்டியோ பொண்ணையோ உங்க தங்கச்சியோ யாராவது ஒருத்தரை என் கூட அனுப்புங்க. என்னடா சொன்னே? ரவுடி பயல, நீ மட்டும் என்ன யோக்கியமா? போலீஸ்காரனா இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் இவன் கூப்பிட்டா வரணுமா? வெக்கம் கட்டவன. சிவதாசு, என் குடும்பத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தாதப்பா, மானத்தை வாங்காத. ஓஹோ, மானங்கிறது உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மத்தவங்களுக்கு அது இருக்குங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். இனிமே வாளாட்டின ஒட்ட நறுக்கிடு. ஜாக்கிரத, வாங்கடா. டேய், நம்ம சிவதாசனே சொல்றத தான் செய்வாரு, செய்யறத தான் சொல்லுவாரு. அவர் வெட்டிடுவேனா வெட்டி போட்டுருவாரு. அப்புறம் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. வாடா. மிஸ்டர் மனோஜ், எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம சமுதாய மக்கள் யோசிக்க மாட்டாங்க, பரஸ்பர உதவியும் பண்ணிக்க மாட்டாங்க. உங்க பத்திரிகை தங்க பூமிக்கும் அதே நிலைமை தான். கேடயம் பத்திரிகை சொந்த சாதிகாரங்களா இருந்தா எந்த பார்ட்டிக்காரங்களா இருந்தாலும் சரி போட்டுருவாங்க. சீஃப் மினிஸ்டர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் உருவாக்குறதே அவங்க தான். எப்படி இதை அவங்க பண்றாங்க? எழுதி எழுதி கிழிக்கிறாங்க. வளர்றவங்கள விளை வைக்கிறாங்க, விளரவங்கள வளர வைக்கிறாங்க. எல்லாமே அவங்க நினைச்சா நடக்குது. கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் உண்மைதானே? பாக்குறப்ப ஒத்துமையா இருப்பாங்க, ஆனா தனித்தனியா கூப்பிட்டு கேட்டுப்பாரு. ஒவ்வொரு மந்திரியும் இன்னொருத்தனை திட்டிக்கிட்டு இருப்பான். அவ்வளோ வேற்றுமைகள் அவங்களுக்குள்ள. மனோஜ், இப்போ எதிர்கட்சிக்காரங்களுக்குள்ள 1008 பிரச்சனை. அவங்களுக்குள்ள ஒற்றுமே இல்லை. அடுத்த தேர்தலோட ரிசல்ட் என்ன? ஆளுங்கட்சி தான் மறுபடியும் ஜெயிக்க போகுது. இப்போ இருக்கிற சிஎம் தான் அப்பவும் சிஎம்மா இருக்க போறாரு. நீயும் அவங்களோட சேரு. நீ சொல்றதை ஏற்றுக்க முடியாது. நாம நினைச்சாலும் அவங்க நம்மளை ஏற்றுக்கணும் இல்ல? அதுக்கு ஒரு வழியும் இல்லையே. முயற்சி பண்ணணும். கான்ட்ராக்டர் நரேந்திரன் இந்த விஷயத்தில் நமக்கு துணையா இருப்பாரு. என்ன செய்யறதுக்கும் எவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கும் அவர் தயாரா இருக்காரு. சொன்னது சொல்லிடு, கிளம்பு. சரி தோழர. இப்பவே ரொம்ப இருட்டு ஆயிடுச்சுங்க. அத பத்தி நீ ஒன்னும் பயப்படாத. அடிச்சு கொண்டுடுவோம். வேண்டாம் தோழரே, வேண்டாம். இங்க எந்த பிள்ளையும் அப்பம் பேர் தெரியாம இருக்க கூடாது. இல்ல, இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன். கட்டிக்கணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரியல் இருந்தா நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். எங்க அப்பாவும் அம்மாவும் தான் எதிர்ப்பா இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கட்டி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அம்மா மாடியில ரூம்ல இருக்காங்க. சிவதாசா வந்துட்டியாப்பா? அவரே வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேமா. உட்காருப்பா. இப்பெல்லாம் உன்னை இந்த பக்கம் பார்க்க முடியறதே இல்லையாப்பா சிவதாசி. என்னாச்சு? நான் வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. இப்படி தன்னந்தனியா ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன், என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வரக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லப்பா, வர முடியறதில்ல. இந்த உலகத்துல மனுஷன் அனுபவிக்க கூடிய பெரிய துக்கமே உயிரோடு இருக்கும் போதே சொந்த புள்ள சாகத பாக்கதுதான்ப்பா. அது அனுபவம் வச்சு வைப்பண்ணா. அம்மா, சமையல் கட்டுக்கு போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது செய்ய சொல்லு. போமா.
அவளை பத்தி பேசறதுக்காக தான் அவ கல்யாணத்தை இதுக்கு மேல நான் தள்ளி போட விரும்பல. நிறைய வரன்கள் எல்லாம் வந்தது. அவளுக்கு எதுவுமே பிடிக்கலையே. இப்போ ஐபிஎஸ் பையன் சரத் சந்திரன் இங்க தான் ஏஎஸ்பியா இருக்கான். உனக்கு தெரியுமா பா சிவதாஸ்? தெரியுமா. ஆனா மஞ்சு ஒத்துக்க மாட்டேங்கறா. அதுக்காக அவ சொல்ற காரணங்கள் எதுவுமே சரியா இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா அவ மனசுக்குள்ள வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்கா. கேட்டா சொல்லவும் மாட்டேங்கறா. நீங்க ரெண்டு பேரும் தான் மனசை விட்டு எல்லாத்தையும் பேசுவீங்களே. நீ ஒரு தடவை கேட்டு பாரு. வேண்டாமா. எனக்கு தெரியும். படிக்கிற காலத்திலே மஞ்சு ஒருத்தரோட என்னத்த சொல்றது ஒரு ஈர்ப்பு அத ஒரு விருப்பம் கூட சொல்லலாம். யாருப்பா அது? யாரா இருந்தாலும் அப்படி ஒரு உறவு நீடிக்கவே நீடிக்காது. நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் மஞ்சு கிட்ட பேசுறேன். எல்லாம் சரியாயிடும். சார் சார் போடுங்க சார். தோளர் ஏதாவது நிதி உதவி பண்ணுங்க சார். கட்சிக்கு நிதி உதவி பண்ணுங்க சார். போடுங்க சார். போடுங்க சார். போடுங்க போடுங்க சார். நீங்க அது என்ன? நம்மள ஒண்ணுதானே இருந்துட்டு போகுது. அதுக்காக எங்கெல்லாம் உங்க பக்கெட் எடுத்துட்டு வரக்கூடாது. போங்க போங்க. அதெல்லாம் நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது. ஏய் வாடா சொல்லிட்டே இருக்கலாம். இருக்கு இருக்கு இருக்கு. நான் சொல்றேன் நமக்குள்ளே அப்படி அடிச்சுக்கிட்டா அப்புறம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போங்க. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா. காலையில இருந்து ஒரே வேலை. எதுவுமே சாப்பிடல. வீட்டுக்கு போய் ஏதாவது கொட்டிட்டே தான் உண்டு. நீ என்ன என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாடா. கையில இருக்குறத வச்சிட்டு போ. கையிலயா? என்ன எங்கட்ட ஒண்ணு இல்லையே. வச்சிட்டு போடா. என்னது எங்கட்ட எதுவும் இல்ல? சொல்லிக்கிட்டே இருக்க. எங்கட்ட எதுவும் இல்ல. நம்ப மாட்டீங்கறியே. நான் 5 பைசா கூட எடுக்கல. காலையில இருந்து இங்க தான் இருக்கேன். நல்லா பாத்துக்க. எங்கட்ட எதுவும் இல்ல. போ. என்னாச்சு? ஐயோ பணம். எனக்கு எதுவும் தெரியாது. யாரோ எனக்கு வேண்டாம் தான் இப்படி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் எடுக்கல. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. கலெக்ஷன்லாம் எப்படி பாருக்கு? மோசம்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல. மார்க்கெட் ஃபுட் கார்பரேஷன் மட்டும் இல்ல, ஐடிசி காரங்க இருக்கிற ஒரு இடத்து கூட எங்களை விடவே இல்ல. இல்லனா 2 மடங்கு அதிகம் கிடைச்சிருக்கும். சிவதாஸ் இப்படி வா. ஐடிசி காரங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஐடிசியோட ஆதரவு இல்லாம பார்ட்டியை நடத்த முடியாதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதனால் எம்ஓஎஸை சேர்ந்த ஒருத்தர் தான் தலைவராக ஆகணுங்கிறத நான் ஒத்துக்கலை. அந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணுறாங்க. மனோஜை தெரியல, தமிழர் பூமியோட எம்டி. அப்புறம் இவர் சாமி. வணக்கம். வணக்கம். அப்புறம் ஐடிசியோட உதவி இல்லைன்னு நடக்கிறத எதையும் நாம் நிறுத்த வேண்டாம். பற்றாக்குறை எவ்வளோ வந்தாலும் சரி அதை மனோஜ் கொடுப்பாரு. என்ன மனோஜ்? தமிழர் பூமி பேரில் ஸ்பான்சர் பண்ணுறோம். என்னப்பா யோசிக்கிற? இல்லை எனக்கு என்னமோ அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்குது. அப்புறம் ஸ்பான்சர் பண்ற விஷயம் அது என் கையில இல்ல, அது கமிட்டி தான் முடிவு பண்ணணும். போதும், கமிட்டி ஒத்துக்குச்சுன்னா அதுவும் பணம் தேவைப்பட்டா ஒத்துக்கிட்டா போதும். என்ன கட்சிக்காக நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் ஐடியூசி உதவுறதுல? அங்க நடந்த ஒரு சின்ன விஷயம், அதுக்கு என் மேல பழி போறியா? இல்ல தோழரே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். கட்சியில மேல இருக்கிற சில பேர் தங்களை பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக இப்படி மத்தவங்க மேல பழிய போடுறாங்க. அதனாலதான் சேவியர் அப்படி பேசியிருக்காரு. என்ன சொன்னாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன். அவர் பண்ணது தப்பு தான். ஆமாம், இந்த விஷயத்தில் நான் தடையாக இருப்பேன்னு உனக்கு தோணுதா? இல்லை இல்லை, நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி விடு, நாம் இன்னொரு விஷயம் பேசணும். நாளைக்கு தொழிலாளரோட லோன் விஷயத்தை பேச சேர்மன் வரான்ல அந்த திவாகரன். ஆமாம், அந்த ஆள் சொந்தக்காரங்களுக்கும் சொந்த ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் லோன் சாங்ஷன் பண்ணுறதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை பற்றி நாளைக்கு விசாரிக்கிறோம். நீங்க எல்லாம் உள்ள இருக்க வர. சரிங்க. வணக்கம் சார். சும்மா ஒன்றும் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. எனக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டவங்கல்ல நீங்க. திபாரம் ஒரு திருட பொறுக்கி சுயநலக்காரன் இல்ல? அந்த மனுவில் நீங்க கூட கையெழுத்து பண்ணி இல்ல? இப்ப எதுக்கு ஏன் முன்னாடி கை கட்டிங்க சார்? எனக்கு எழுத படிக்கவே தெரியாது சார். தோழர் சிவதாசும் மற்றவங்களும் கேட்டுக்கிட்டதால ஒத்துக்கிட்டேன் சார். தோழர் சிவதாஸ், ஸ்டாலின் சிவதாஸ், அவருக்கு தொழிலாளிகளை பத்தி என்ன தெரியும்?
அவன் கடலுக்குள்ள போயிருக்கானா? கடலை பத்தியும் வலைய பத்தியும் தெரியாத அந்த தோழர் சொல்றத உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா அவங்கிட்ட போய் கேளுங்க. ஐயோ மன்னிச்சிருங்க சார். மன்னிப்போம். என்ன படுக்கிறீங்க? என்னது? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? சொல்றேன் மிஸ்டர் திவாகரன், நான் கடலுக்கு போனதில்ல, மீன் பிடிச்சதில்ல, கடல்லாம் என்ன வளனா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னத நான் கேட்டேன். கரெக்ட் தான். உங்களை மாதிரி பரம்பரையா தொழில் செய்யறவரோட மகன் இல்லனா ஒரு நாயர் குடும்பத்துல பிறந்தவனா? அதுக்கு பொறப்பாள பெரிய ஜாதியை சேர்ந்தவனா இருந்தாலும் நான் எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிறவன். சொந்த ஜாதிக்காரனை எதிர்த்து புரியலையே. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்துவிடும்னு அன்னைக்கு மகாகவி பாரதியார் பாடினார். எல்லாரும் சமோன்னு நினைக்கிற ஒரு கட்சியில தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ சொந்த ஜாதியில இருக்கிற ஏழை தொழிலாளிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் ஏமாத்துறேனா? நான் ஒன்னும் யாரும் ஏமாத்தல. தேவையில்லாம என் மேல பழிய போட்டது இல்லாம இப்ப நேரடியா வந்து என்ன திட்டுறியா? போட வெளியில. கோச்சுக்காதீங்க மிஸ்டர் திவாகரன். சொந்த குடிசை கூட இல்லாத ஏழை தொழிலாளி கோலப்பனோட பிள்ளை, அடிப்படை படிப்பறிவு கூட இல்லாத மீனை வித்து பொழப்ப நடத்தின திவாகரன், கடந்த 5 வருஷத்துல எப்படி லட்சாதிபதி ஆனீங்க? ஜாதி பேர்ல வெட்டு கொல கலவரத்தை உண்டு பண்ணி மந்திரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஊத்தி கொடுத்து பொண்ணுங்களை வச்சு மாமாவளை பார்த்து எவ்வளவு திருந்தேன் மேல கை வச்சிங்க கொன்னுடுவேன். சில மானங்கட்ட மந்திரிகளுக்கு ஊத்தி கொடுத்து வாழாற்ற இந்த மாதிரி மனுஷங்களை இந்த நாடு ஏத்துக்கணும்னு நம்புறீங்களா? காரு எஸ்டேட் பங்களான்னு சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்துடலாம் பாத்தியா? சொந்த ஜாதிக்காரங்களை ஏமாத்தி உன் சொந்த பந்தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் லோன் கொடுக்க அந்த பேங்க் உங்க அப்பா உருவாக்குனதா இல்ல பரம்பரை சொத்தா? போறா கையெழுத்த. 7-8 மாசமா உங்ககிட்ட நடையா நடந்தானே அந்த கிழவனோட பேப்பர் தான் இது. போறா கையெழுத்த. என்னடா பாக்குற? போறா கையெழுத்த. தொழிலாளர் வர்க்கம் வாழ்க! 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 அண்ணன் சிவராஜ் வாழ்க! 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 வாழ்க!